வணக்கம். ஐயன் முகர்ஜி அவருடைய இயக்கத்தில் ரன்பீர் கபூர், ஆலியா பட் இவங்க ரெண்டு பேருமே இணைந்து நடித்து வெளியேறுகிற படம் தான் பிரம்மாஸ்திரம் பார்ட் 1 சிவா. இன்றைக்கி நம்ம இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ பாருங்கள், வழக்கம் போல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கடைசியில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க, இந்த பிரம்மாஸ்திரம் எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். பிரம்மாஸ்திரம் இந்த படத்தோட கதை என்ன சொல்லி கேட்டிங்கனாக்கா, ஒன்றும் இல்லை, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அவெஞ்சர்ஸ் என் கேம், இந்த ரெண்டு படத்தோட கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அதாவது இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள், இந்த பொருளை வந்து கெட்டவங்கிட்ட கிடைக்காம ஒரு நல்லவங்க குரூப்பு காப்பாற்றும், அதுதான் அவெஞ்சர்ஸ். கிட்டத்தட்ட எந்த படமோ அதே விதமான ஒரு கதை கலப்பு தான். அதாவது படத்தோட ஆரம்பத்தில் முனிவர்கள், ரிஷிகள் இவங்களாம் சேர்ந்து ஒரு பெரிய தவம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய சக்தி ஒன்று இறங்குது இந்த உலகத்தில். அது எப்படின்னாக்கா, பலவிதமான அஸ்திரங்களாக பிரிஞ்சு இறங்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரு அஸ்திரம், அதுக்கப்புறமா அக்னி அஸ்திரம், நீர் அஸ்திரம், இந்த மாதிரி பலவிதமான அஸ்திரங்களாக பிரியுது. இது எல்லாத்துக்குமே ஒரு பவரான, அதாவது ஒரு தலையாயான ஒரு அஸ்திரம் தான் பிரம்மாஸ்திரம். அப்புறம் என்ன, கதைக்குள்ளே வந்துருங்க, இந்த பிரம்மாஸ்திரத்தை தேடி ஒரு கட்டவங்க கும்பல், இந்த பிரம்மாஸ்திரத்தை வழிமுறையாக காக்கிற ஒரு நல்லவங்க கும்பல், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற ஒரு சண்டை தான் இந்த பிரம்மாஸ்திரம். படத்தோட ப்ளஸ்ஸு சிஜிங்க, பக்காவான ஒரு 3D என்டர்டெயின்மெண்ட் படம், ஒரு விஷுவல் மிக்க ஒரு தியேட்டரில் நல்ல ஒரு சரௌண்டிங் சவுண்டோடு போய் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா, கேரண்டியாக அந்த படம் உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குங்க. எப்படி சொல்கிறேன்னா, சீன் பை சீனு, ஃப்ரேம் பை ஃப்ரேமு, இந்த 3D-க்காக மனக்கட்டிருக்காங்க, விஷுவல்ஸ்க்காக மனக்கட்டிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில் இருந்தது, படத்தோட பின்னணிசையும் வேறு லெவலில் இருந்தது. அதாவது நம்ம இந்த இங்கிலீஷ் ஃபிக்ஷனல் படம்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாக்கா நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஃபீலை இந்த படம் கொடுக்குதுன்னே சொல்லலாம். நிறைய லீடிங் ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருக்கலாம், நாகார்ஜுனா இருக்கார், அது மட்டும் இல்லாத ஷாருக் கான் இருக்கார். நாங்கள் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஷாருக் கான் வருவார், அப்போ ஒரு ஃபைட் சீன் வரும், ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. இந்த படத்தில் பலவிதமான ஃபைட் சீன்கள் வரும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. 3D கிளாஸ் போட்டு பார்க்கறதுல வேறு லெவலில் இருந்தது. ரன்பீர் கபூர், ஆலியா பட் இவங்க ரெண்டு பேர் பற்றி சொல்லியோ தேவையில்ல, வேறு லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த நாகினி சீரியலில் ஒருத்தங்க வருவாங்க இல்லையா, அவங்க பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வேறு லெவலில் இருந்தது. இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு மெயின் வில்லியை அங்கே தான் வச்சிங்களேன், பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. அவங்களை காட்டும் போதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அப்பா நீ அவங்களோட ஃபேனா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கிடையாதுங்க, நீங்கள் நம்மனாலும் நம்மளனாலும் அதுதான் நெசம். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட லைன் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதாவது அஸ்திரங்கள், இந்த அஸ்திரங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அஸ்திரங்கள் பாதுகாவலர்கள், இந்த அஸ்திரத்தை அடிய விரும்பும் ஒரு கேரக்டர், கேரக்டர் சொன்னாக்க ரொம்ப ஸ்பாயிலர் ஆகும், அந்த ஒரு சக்திக்கு எதிராக இவங்க அப்படின்றத இந்த லைனப்பே ரொம்ப நல்லா இருந்தது. இதை வச்சு பல பாகங்களை எடுக்கலாம், என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதெல்லாம் இந்த படத்தோட ப்ளஸ்ஸுங்க. படத்தோட மைனஸ் என்னப்பா நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இந்த படத்தில் லவ் தான் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய சக்தி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தோட மைனஸ் வந்தாங்க. அதாவது பலதரப்பட்ட லவ் சீன்கள் ஆலியா பட்டுக்கும் ரன்பீர் கபூருக்கும் நடுவில் வரும். இந்த லவ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லவ் அப்படின்னு காட்டுறதுக்காக இயக்குனர் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம என்ன படம் பார்க்கும்போது இந்த லவ் வந்து என்னடா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக படம் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு வருது. அதுக்கு அடுத்தது பலவிதமான திரைக்கதைகள். அதாவது எப்படின்னா, படம் சட்டுன் கிரிப்பாக இருக்கும், திடீர்னு அப்படியே தளர்ந்துடும், திடீர்னு கிரிப்பாக இருக்கும், திடீர்னு தளர்ந்துடும். இதை பார்க்கும்போது அப்படியே நம்ம அப்படி பார்ப்போம், ஒன்றும் இல்லாத மாதிரி பார்ப்போம். இந்த மாதிரியான ஒரு மிக்சடு விதமான ஸ்க்ரீன் ப்ளே தான் நம்ம படத்தில் வந்து பார்க்க முடிஞ்சது. ஒரு காட்சியில் இந்த சின்ன பசங்களாம் சேர்ந்து ஒரு ஃபைட் பண்ணுவாங்க, அது எப்படி எந்த கணக்கில் சேர்க்கறதுன்னு நம்மளுக்கு தெரியல. பட் இதெல்லாம் தாண்டி படம் வந்து 3D வயசாக ரொம்ப நல்லா வந்திருக்குங்க, கொஞ்சம் கிரிப்பாகவும் இருக்குது. எப்படி வந்தீங்கன்னா, ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், ஒரே ஒரு முத்த காட்சி தான் இருக்குது, பரவாயில்ல, அது உங்களுக்கு அவ்வளோவா வல்கராலாம் தெரியாது. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஒன் டைம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் தான் நான் நம்புகிறேன். ரொம்ப லாஜிக் விரும்புகிற நபர்கள் இவங்களாம் வந்து தயவு செய்து இந்த படம் பக்கம் போயிடாதீங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் சார்பாக கொடுக்கப்படுற ரேட்டிங் 8/10. ஏன்பா 8 அப்படின்னாக்கா, அந்த விஷுவல்ஸ்க்காகவே நம்ம ஒரு 8 கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இந்தியன் சினிமாவில் இப்படியாப்பட்ட ஒரு 3D படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, அதனால தான் நம்ம வந்து 8 கொடுத்தது. ஸோ இதோட இந்த மூவி ரிவ்யூ முடிந்தது. உங்களுக்கு இந்த மூவி ரிவ்யூ பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.